ஊமையாகி உருகினார், உருவு கண்டு மருகினார். பெங்களூரிலிருந்து மைசூர் செல்லும் ரஸ்தாவில் 40வது கிலோமீட்டரில் இருப்பது சென்னப்பட்டினம் என்பது. இந்த சென்னப்பட்டினத்திற்கு அருகே சங்கல்கெரே என்னும் கிராமம். இந்த கிராமம் விளையாட்டு பொம்மைகள் தயாரிப்பதில் புகழ்பெற்று விளங்கிற்று. சங்கல்கெரே கிராமத்தில் ராமா சாஸ்திரி என்னும் ஆச்சார சீலர் தனது சித்தப்பா வீட்டில் வசித்து வந்தார். சித்தப்பா கர்ணமாக இருந்தார். ராமா சாஸ்திரி வேதத்திலே கரை கண்டவர், சதாச்சார சீலர். ஆச்சாரம் இல்லாத இடத்தில் ஒரு டம்ளர் நீர் கூட அருந்த மாட்டார். அப்படி ஒரு ஆச்சாரம். மாண்டியாவிற்கு அருகே உம்மிடி என்றொரு கிராமம். அங்கே தத்தாத்திரேய உபாசகர் ஒருவர் 12 ஆண்டுகள் மௌன விரதம் இருந்தார். உமிடியிலே ஆசிரமம் ஒன்றை அமைத்துக் கொண்டிருந்தார். தத்தாத்திரேய உபாசகர் அவதூத சித்து வேலைகளில் கைதேர்ந்தவர். பல்வேறு சித்துக்களை செய்து காண்பித்து மக்களை கவர்ந்தார். அதனால் இவரது ஆசிரமத்தில் எப்போதும் ஜனத்திரள் பொங்கி வழியும். தத்தாத்திரேய உபாசகரின் பூஜையை காண வெகு தொலைவில் இருந்தெல்லாம் மக்கள் வந்த வண்ணம் இருந்தனர். ராமா சாஸ்திரியும் ஒரு முறை உம்மிடிக்கு சென்றார். அந்த ஆசிரமத்திலே மக்கள் பொங்கி வழிவதை கண்டார். தத்தாத்திரேய உபாசகரின் பூஜையிலே ராமா சாஸ்திரியும் கலந்து கொண்டார். என்றாலும் அங்கே சற்று ஆச்சாரத்தோடு இல்லாததையும் கண்டு சிறிது வாட்டம் கொண்டார். பூஜை மாலையிலே நடைபெற்றது. பூஜை முடிந்த பின்னர் அனைவருக்கும் அந்த தத்தாத்திரேய உபாசகரே அன்னதான பிரசாதத்தை விநியோகம் செய்தார். ஆனால் ராமா சாஸ்திரி அங்கு உணவு உண்பதை தவிர்த்தார். அவரை உண்ண அழைத்த போது, நான் மதியம்தான் உணவு உட்கொண்டு வந்திருக்கிறேன், இப்போது மீண்டும் உண்பதற்கில்லை, அது ஆச்சாரமும் இல்லை என்று திட்டவட்டமாக மறுத்தார். இதை கண்ட தத்தாத்திரேய உபாசகர் முகத்தை கடுமையாக்கி கொண்டார். அன்றிரவு ராமா சாஸ்திரியை அந்த உபாசகர் அழைத்தார். கையிலே ஒரு கவலம் உணவை வைத்துக் கொண்டு ஜபித்தார். அதை ராமா சாஸ்திரியிடம் நீட்டிய போது மந்திரத்திற்கு கட்டுண்டதை போல ராமா சாஸ்திரி கை நீட்டி பெற்றுக்கொண்டார். பெற்றுக்கொண்டதோடு அல்லாமல் அதை உட்கொள்ளவும் செய்தார். மாலை அவ்வளவு திடமாக இருந்தவர் இரவு மறுப்பேதும் சொல்லாமல் உண்டார். பின்னர் அங்கிருந்து இரவே தனது ஊருக்கும் திரும்பினார். அடுத்த நாள் காலை ராமா சாஸ்திரி எழுந்து வழக்கமான காரியங்களில் ஈடுபட்ட போது ஏதோ வழக்கத்திற்கு மாறாக இருப்பதாக பட்டது. ஆம், அவர் அப்போதுதான் உணர்ந்தார். தான் பேச முற்பட்டும் வார்த்தைகள் நெஞ்சுக்குள்ளேயே அடங்கி போவதையும் வார்த்தை வெளிப்படாததையும் அறிந்தார். அவரால் யாரிடமும் பேச முடியவில்லை. அவரது சித்தப்பாவும் ஊரில் இருந்தோரும் இதை வேறு விதமாக எண்ணினர். அவதூத சித்துவிடம் சென்று வந்தது முதல் அவரை போலவே இவரும் மௌனத்தை அனுஷ்டிப்பதாக நினைத்தனர். ஆனால் உண்மையிலேயே ராமா சாஸ்திரியால் பேச முடியாது போனதை அறியவில்லை. இவ்வாறு 3-4 மாதங்களாகியும் ராமா சாஸ்திரி பேசாது இருப்பதை கண்டு அவருக்கு ஏதோ கோளாறு நிகழ்ந்திருக்கிறது என்பதை மெல்ல மெல்ல உணர தலைப்பட்டனர். ராமா சாஸ்திரியும் அவர்களின் எண்ணம் சரியே என்பதை வார்த்தைகளின்றி மௌனமாக ஆமோதித்தார். அதனால் சித்தப்பா கர்ணம் யோகானந்த வைத்தியர் என்னும் கைதேர்ந்த மருத்துவரை அழைத்து வந்து சோதிக்க செய்தார். அவரும் ராமா சாஸ்திரியை பரிபூர்ணமாக சோதித்த பின்னர் அவருக்கு எவ்வித வியாதியும் இல்லை என்று கூற எல்லோருக்கும் இது என்னவாக இருக்கும் என்ற ஐயம் ஏற்பட்டது. பின்னர் யோகானந்த வைத்தியரே, இது வைத்தியத்திற்கெல்லாம் சரியாகாது, நீங்கள் இவரை மந்திராலயத்திற்கு அழைத்துச் செல்லுங்கள் என்று கூறி சென்றார். ஆனாலும் அடுத்த 1 ஆண்டு காலமாகியும் ராமா சாஸ்திரி மந்திராலயம் சென்றாரில்லை. மீண்டும் யோகானந்த வைத்தியரே வந்து, இப்படி அடம் பிடித்தால் இது குணமாகவே ஆகாது, இதை போன்ற கேஸ் எல்லாம் மந்திராலயம் சென்றால்தான் கை கூடும் என்று மீண்டும் வலியுறுத்தி சென்றார். ராமா சாஸ்திரியும் நாட்கள் கடந்து கொண்டே இருப்பதால் தனக்கு பேசும் சக்தி வராததால் மந்திராலயம் சென்றுதான் பார்ப்போமே என்று சென்றார். 13/7/1950 அன்று ராமா சாஸ்திரி மந்திராலயம் வந்தார். ராயல் பிருந்தாவனத்தில் சேவை செய்ய மானசீகமாக சங்கல்பித்துக் கொண்டார். முதல் நாள் சேவை ஆயிற்று. குருராஜா, எனக்கு பேசும் சக்தியை கொடு, எனக்கு காட்சி கொடு, கனவிலாவது தோன்று என்று ராமா சாஸ்திரி பிரார்த்தித்துக் கொண்டார். அன்றிரவு அவருக்கு கனவில் ஸ்ரீ ராயர் வரவில்லை. மறுநாள் ராமா சாஸ்திரி மிகவும் சோர்ந்து காணப்பட்டார். ஆயினும் சேவையை தொடர்ந்தார். ராகவேந்திரா, நான் எவ்வளவு தவசீலத்தோடு வாழ்ந்து வந்தேன், எவ்வளவு ஆச்சாரத்தோடு விளங்கி வந்தேன், இதனால் எவ்வளவு தலை நிமிர்ந்து நடந்து வந்தேன், நான் ஏன் இப்படியாகிவிட்டேன், என் நிலைமை ஏன் இப்படியாகிவிட்டது, உன்னிடம் வந்தால் குணமாகும் என்றார்களே, அந்த நம்பிக்கையில்தானே வந்திருக்கிறேன்.
நீயும் என்னை போல் மௌனமாக இருந்தால் என்ன அர்த்தம்? வைத்தியர்களால் தீர்க்க முடியாமல் தானே, தீர்க்க முடியாது என்று தானே உன்னிடம் அனுப்பினார்கள். நீயும் தயை காட்டவில்லை என்றால் நான் வேறெங்கு செல்வேன்? இன்றாவது என் கனவில் எழுந்தருள்வாய் குருராஜா. பாவம் ராமா சாஸ்திரி, வேதத்தின் தனி பெருமையே அதை உரிய சப்தத்துடன், ராகத்துடன், ஏற்ற இரக்கங்களுடன் உச்சரிக்க வேண்டும் என்பதுதான். அதிலே தனிச்சிறப்புடன் விளங்கிய ராமா சாஸ்திரியின் குரல்வளை இன்று கட்டுண்டு போயிருக்கிறது. சாஸ்திரியால் பொறுக்க முடியவில்லை. ஸ்ரீ ராயரிடம் பலவாறு கதறுகிறார். ஆனாலும் பாவம், அடுத்த நாளும் ஸ்ரீ ராயர் கனவில் கூட எழுந்தருளவில்லை. 22/7/1950, அதாவது ராமா சாஸ்திரி மந்திராலயத்திற்கு வந்த 10வது நாள். அப்பா பிரபோ, ஒவ்வொரு நாளும் நான் மனதுக்குள்ளேயே அழுது புலம்புவது உன் செவிக்கு எட்டவில்லையா? அல்லது எனக்கு உன் அனுகிரகத்தை பெறும் தகுதி இல்லையா? அப்படி இல்லை என்றால் அதையாவது சொல்லிவிடு. வேதம் பயின்ற நான் பேசும் சக்தி இழந்து உன் அருளும் இன்றி இந்த உலகில் வாழ்ந்து என்ன பயன்? என் நிலையை பார்த்து மற்றோரும் வேதம் பயில அச்சப்படுவார்கள் தானே. அதனால் முடிவாக கேட்கிறேன், என் கனவில் இன்று நீ நிச்சயம் வர வேண்டும். அப்படி வராத பட்சத்தில் நாளைய தினம் நான் துங்கையிலே குதித்து தற்கொலை செய்து கொள்வேன். இது சத்தியம் என்று தனக்குள்ளே ஸ்ரீ ராயரின் முன்பு நின்று திடமாக சங்கல்பித்து கொண்டு வேறெந்த நினைவுமின்றி அங்கு நடைபெறும் பூஜையிலேயே லயித்திருந்தார். அப்போது பிருந்தாவனத்துக்கு அருகே ஸ்ரீமடத்தின் சர்வாதிகாரிகள் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் போன்றோரும் இருந்தனர். தற்போதைய ஸ்ரீமடத்தின் பீடாதிபதியாய் விளங்கும் ஸ்ரீ சுஷ்மீந்திர தீர்த்தரின் பூர்வாசிரம தந்தைதான் இந்த ராஜகோபாலாச்சாரியார். பூஜைகள் நைவேத்தியம் அனைத்தும் முடிந்ததும் மகா மங்கள ஆர்த்தி நடைபெற்றது. அப்போது குருராஜா, 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 குருராஜா என்று ஒரு குரல் தொடர்ந்து மிகவும் உச்சஸ்தாயியில் ஒலித்தது. மகா மங்கள ஆர்த்தியின் போது கூடியிருக்கும் பக்தர்கள் குருராஜர் குறித்து கோஷங்கள் எழுப்புவது அன்றாடம் நடைபெறும் சம்பவம்தான். ஆனால் அன்றைக்கு எழுந்த குரல் இருக்கிறதே, அது அசாதாரணமானது. அடிவயிற்றில் இருந்து கிளம்பியது. வாயால் மட்டுமல்ல மனத்தாலும் கதறியது. ஆம், அந்த குரலுக்கு சொந்தக்காரர் ராமா சாஸ்திரி. சுமார் 2 காலம் பேசும் சக்தியை இழந்திருந்த சாஸ்திரி நாளை காலை துங்கையிலே குதித்து தற்கொலை செய்து கொள்வேன் என்று பிரக்தியின் விளம்பிற்கே சென்றிருந்த சாஸ்திரி இப்போது ராயர் அருளால் பேசும் சக்தியை பெற்றுவிட்டதில் அதை போன்று குருராஜா, குருராஜா என்று இடைவிடாது கதறிக்கொண்டிருந்ததில் அர்த்தம் இருக்கத்தான் செய்தது. பின்னர் ஸ்ரீமடத்தில் உள்ளோரும் என்னவென்று விசாரித்த போது ராமா சாஸ்திரி மேலும் ஒரு அற்புதத்தை கூறினார். தனக்கு நிகழ்ந்த அனைத்தையும் கூறி மந்திராலயம் வந்து சேவை செய்தது குருராஜரிடம் பிரார்த்தித்து கொண்டது வரை கூறினார். நான் தற்கொலைக்கு துணிந்து விட்டேன். எனக்கு பேச்சு போனது முதல் அடி. இங்கு வந்து சேவை செய்தும் ஸ்ரீ ராயர் கனவில் கூட வராதது மிகப்பெரிய அடி. இந்த நிலையில் தான் மிகவும் மனமாற பிரார்த்தித்து கொண்டேன். மகா மங்களார்த்தியின் போது நான் கண்ட காட்சி இருக்கிறதே. ஆஹா, ஆஹா, குருராஜரை நான் கண்குளிர கண்டேன். சுற்றி இருந்தோர்க்கு பிருந்தாவனம் மட்டும் தெரிய எனக்கு பிருந்தாவனத்தில் உள்ளிருந்த ஸ்ரீ ராகவேந்திரரே காட்சியளித்தார். நான் கனவில்தான் அவரை எதிர்பார்த்தேன். ஆனால் அவர் நிஜத்தில் என் முன் தோன்றி என்னை பரவசப்படுத்திவிட்டார். அந்த காட்சியை நான் என்னவென்று விவரிப்பேன்? எப்படி விவரிப்பேன்? அநேக ரத்னங்களால் ஆன சிம்மாசனத்திலே ஸ்ரீ குருராஜர் வீற்றிருந்தார். வலது காலை இடது தொடையின் மீது போட்டு இடது காலை கீழே தொங்கவிட்டவாறு அமர்ந்திருந்தார். காதினிலே ரத்ன குண்டலங்கள், கழுத்திலே துளசி மாலை, சிரசிலே நவரத்ன கிரீடம். ஆஹா, அந்த குருராஜர் பொன் நிறமாக இளமையாக மந்தஹாசத்தை உதிர்த்தவாறு என்னே தேஜோமயமாக வீற்றிருந்தார். இதை கண்டுதான் என்னை அறியாமல் நான் குருராஜா, குருராஜா என்று கதறியிருக்கிறேன். எல்லாம் ஒரு 2 நேரத்தில் முடிந்துவிட்டது. ஜென்ம ஜென்மத்திற்கும் என்னால் இந்த அற்புதத்தை எப்படி மறக்க முடியும்? தத்தாத்திரேய உபாசகரால் நான் ஊமையானதை நினைந்து நினைந்து மருகியிருக்கிறேன். ஆனால் இன்று அதற்காக அந்த அவதூத சித்தருக்கு மானசீகமாக நன்றி கூறிக்கொண்டேன். அவரின் செயலால் தானே எனக்கு இந்த அற்புத தரிசனம் கிட்டியது என்று தனது அனுபவத்தை கூறிய போது ஸ்ரீமடத்தைச் சேர்ந்தோரும் மெய் சிலிர்த்தனர். வேதத்திலே கரை கண்ட ராமா சாஸ்திரி வேதனைகளை அனுபவித்தாலும் முடிவில் ஸ்ரீ ராயரின் தரிசனம் அவரை திக்குமுக்காடச் செய்தது.
ராமசாஸ்திரி கணீர் என்று வேதம் உரைப்பவர். அவருக்கு இடையிலேதான் பேச முடியாமல் போகிறது. ராயரிடம் மன்றாடி தற்கொலை செய்து கொள்வேன் என்று போராடி பேசும் சக்தியை பெற்றார். அடுத்த அத்தியாயத்திலே நாம் காண இருக்கும் நிகழ்ச்சி நம் நெஞ்சங்களை இழக வைக்கும் நிகழ்ச்சி. என்ன பாவம் செய்தது அந்த பிஞ்சு குழந்தை? அதற்கு பிறவியிலேயே காது கேளாது, வாய் ஊமையாகி இருப்பதை கண்டு அதன் பெற்றோர் பட்ட வேதனைகளுக்கு ஸ்ரீ ராகவேந்திரர் அருள் புரிந்த விதம் இருக்கிறதே. நிச்சயம் நம் நெஞ்சங்களில் இந்நிகழ்ச்சி நீண்ட நாள் நின்றுழலும்.